முத்தமிழ் வித்தகர், தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழை பற்றி அடிக்கடி பெருமையோடு சொல்லுவார்கள். அதனை நான் பல்வேறு இடங்களில் சொல்லியிருக்கிறேன். அதை இந்த நிகழ்ச்சியிலும் குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். உலங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, உளையமுழு புது நிலவே, அன்பே அமுதே, அழகே உயிரே, இன்பமே இனிய தென்றலே, பணியே கனியே, பழர்ச சோயே, மரகதம் அணியே, மாணிக்க சுடரே, மண்பத விளக்கே என்றெல்லாம் தமிழை அழைக்க தோன்றுகிறது. இருந்தாலும் தமிழை தமிழே என்று அழைக்கக்கூடிய சுகம் விரைதிலும் இருக்காது. அத்தகைய தமிழ் வாழும் காலமெல்லாம் நின்று நிலைபெறக்கூடிய தமிழ் பரப்புரை கழகத்தை தொடங்கி வைப்பதை என்னுடைய வாழ்நாளில் கடமையாக மட்டுமல்ல, என்னுடைய வாழ்நாளின் பெருமையாகவும் நான் கருதி கொண்டிருக்கிறேன். வீழ்வது நாம இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்பதை முழக்கமாக கொண்ட திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு தமிழ் பாதுகாப்பு கழகம் தொடங்குவது என்பது முழு முதல் கடமை. திமுக என்று சொல்வதை திரையுலகத்தில் பரப்பிய போது ஒரு பாடல் பிரபலப்படுத்தப்பட்டிருக்கக்கூடியது. அந்த பாடலை எழுதியவர் மதிப்பிற்குரிய கவிஞர் கண்ணதாசன் அவர்கள், பாடி நடித்தவர் திரு கலைவாணர் அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் பிறந்த 4 ஆண்டில் வந்தது அந்த படம். தொண்டர்களுடைய உணர்ச்சியை தட்டி எழுப்பியது மட்டுமல்ல, திமுக என்றால் என்ன என்பதை சொன்னது அந்த பாடல். தீனா மூனா காணா, எங்கள் திருக்குறள் முன்னேற்ற கழகம். தீனா மூனா காணா, அறிவினை திருக்கிடும் பகுத்தறிவோடு நாட்டினர் வாழ திருக்குறள் தந்தார் பெரியார், வள்ளுவ பெரியார். அந்த பாதையிலே நாடு சென்றிடவே வழிவகுப்பதையும் அதன்படி தீனா மூனா காணா, திருக்குறள் முன்னேற்ற கழகம் என்று கலைவாணர் அவர்கள் பாடுவார். அதாவது திமுக என்றாலே தமிழ், தமிழ் என்றாலே திமுக என்று வளர்க்கப்பட்டதுதான் இந்த இயக்கம். அத்தகைய இயக்கம் ஆட்சிக்கு வந்தபோது தாய் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்டது. அதற்கு முன்னால் இந்த மாநிலத்திற்கு சென்னை ராஜதானி, சென்னை மாகாணம் என்று பெயர். அதனை மாற்றி தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியவர் பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்கள். அத்தகைய அண்ணாவின் பெயரால் அமைந்துள்ள இந்த பல்கலைக்கழகத்தில் தமிழ் பரப்புரை கழகம் தொடங்குவது பொருத்தமானது, மிக மிக பொருத்தமாக அமைந்திருக்கிறது. அனைவருக்குமான வளர்ச்சி, அனைத்து துறை வளர்ச்சி, அனைத்து மாவட்ட வளர்ச்சி, அனைத்து சமூக வளர்ச்சி என்பதை உள்ளடக்கமாக கொண்ட திராவிட மாடலாட்சியை நாம் நடத்தி வருகிறோம்.